Hi, welcome, welcome back to the channel Tamil Beauty Beats. And I'm Patina Deepa Shree. So, in this TBB, we will talk about again the grooming season. So, this is the style with Deepa, and we have a private area. First, we have a bikini line, there is a private area. In this case, we have an underarm area. This is a proper, clean, and maintained hygienic area. In this case, I have a simple steps regular and follow up and maintain the summer. So, it's easy to easy and solder 6 tips. You can follow up and proper hygienic and clean. So first mukhyamana vishayam indha veyilukku heat ku nariya perukku vandu romba over ah vandu white discharge aagum na andha mari or person enna romba white discharge aagum. So adu mattum illama maximum nam vandu nariya vaati nariya thanni kudikkiradnala nariya vaati nam urinate pandrathukku chances irukku maina and summer la. So apdi irukumbodhu nammoda panties enna avunna nariya neram vandu wet aidum, okay va? So apdi irukumbodhu maximum vandu or naalikku rendu panties adu change pannunga, rendavathu minimum na solren. Suppose ungalku romba white discharge avudhu, romba adhigama urinate pandringa, neeku ungalku vandu romba panties vandu wet aagudhu appadina neenga adukku mela 3 times kuda or naalikku vandu panties change pannalam. Edha neenga rendu vaati kulikkringala illayo, but kandipa vandu panties change pannunga, and preferably cotton vandu romba nalladhu. So maximum உங்களுக்கு நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படினா காட்டன் பாண்டீஸ் வந்து போறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஃபேன்சியா இந்த லேயர்ஸ் வச்ச பாண்டீஸ் அதுக்கு அப்புறம் வேற எம்ப்ராய்டரி போட்ட பாண்டீஸ்லாம் போட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. சோ அதனால இட்ஸ் பெட்டர் டு யூஸ் காட்டன் பாண்டீஸ். காட்டன் பாண்டீஸ் வந்து நிறைய அமேசான்ல எல்லாம் இருக்கு, and இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் எந்த பிராண்ட் இது மென்ஷன் பண்ண போறது இல்ல, பட் இருந்தாலும் வந்து காட்டன் பாண்டீஸ் வந்து மோஸ்ட் பிரெஃபரபிள். ஈவன் நம்ம வெளிய எல்லாம் போறோம்னா கூட பாண்டீஸ் வந்து கையில எடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னா ஈஸியா ஃபோல்டும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். வெயிலுக்கு வந்து கண்டிப்பா பேண்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இதை நீங்க குளிக்கிறீங்க இல்ல ஒரு நாள் ஃபுல்லா குளிக்காம இருக்கிறீங்க அது உங்களை பொறுத்து இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து பேண்டிஸ் மட்டும் ரெண்டு தடவை சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சம்மரில் வரும். அது என்னன்னா அன்றாம் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். லைக் அன்றாம் தான் மேக்ஸிமம் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மோசமாக ஸ்மெல் வர ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாம்ஸ் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய நேரத்தில் ஐயோ கடுப்பாக இருக்கும், சமயத்தில் லிஃப்ட்ல போவோம், சமயத்தில் வந்து ஜிம் போவோம், அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட அன்றாம் ஸ்மெல் வந்து நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் கொடுக்காது, ரொம்ப மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை, நீங்கள் ரெண்டு வாட்டி குளிக்கிறீங்கன்னா இல்லை ஒரு வாட்டி குளிக்கிறீங்க டிபெண்ட்ஸ் அப்போ, நான் ரெண்டு வேலை குளிக்கிறதுனால ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆன் வந்து யூஸ் பண்ணுவேன், அன்றாம் ரோல் ஆன் சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக எதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்கோ ரேட்டிங்ஸ் இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் அதுதான் சொல்ல போகிறது இல்லை, பட் பேசிக்காக ஒரு அன்றாம் ரோல் ஆன்றது வந்து பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் உங்களோட அன்றாம் ஏரியாவில் இப்படி நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷன் அப்படி அப்ளை பண்ணால் போதும், ஐ திங்க் உங்களுக்கு கை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அன்றாமில் இதை வந்து போட்டுக்கலாம், இந்த ரோலான வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணது காந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ இது என்ன மெயினாக பண்ணணும்னா ஒரு பக்கம் வந்து அன்றாம்ஸில் பிக்மெண்டேஷன் இருந்தால் சரியாகும். மெயினான விஷயம் இந்த வெயிலுக்கு என்ன வேணா அதில் ஸ்மெல் வரக்கூடாது, அது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்மெல் வராமல் ஸ்வெட் ஸ்மெல் வராமல் ரொம்ப இதுவாகாமல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் மெயினாக, அதனால தான் இந்த ரோலான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வெயிலுக்கு வந்து இதை பேசிக்காக நான் ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் முக்கியமான விஷயம், பீரியட்ஸ் அப்போ இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஓவரா ப்ளீடிங் ஆகுமோ இல்லை வந்து பேட்ஸ் நம்மளால ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது நிறைய நேரம். ஸோ அப்போ வந்து இந்த பிளட்டோட ஸ்மெல் பிளஸ் அந்த பேரோட ஸ்மெல் சேர்ந்து ஒரு மாதிரி கிராஸ் பண்ணாலே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மெல் வரும், அது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா பெட்டர் நீங்கள் பேட்ஸ்லேருந்து மென்ஸ்ட்ரல் கப்புக்கு ஷிஃப்ட் ஆகுது வந்து மேபி இதை பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக எனக்கு வந்து பிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப் சென்ட் பண்ணி அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணால் நான் லிங்க் கொடுக்குறேன் வேணா போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கப் இது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஒருத்தர் பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம வயசுலாம் வந்து மீடியம் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா ஸ்மால்னு நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ரெண்டு குழந்தை பிறந்துடுச்ச பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ நான் ஏன் இதை மெயினாக சொல்ல வரேன்னா இந்த கப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு நசநசான் இருக்க அந்த வெயிலுக்கும் பீரியட்ஸ் வந்து கடுப்பாக இருக்கும். ஸோ நசநசான்னு ஒரு ஃபீல் இருக்காது நம்பர் ஒன். இன்னொன்று வந்து ஸ்மெல் வராது. ஸோ நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகிடும், ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு வேவாக இது வந்து இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு அதாவது இதை வந்து நான் உங்களுக்கு தாராளமாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, அதான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது முக்கியமான விஷயம் இதை நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னன்னா யூரினேட் பண்ணதுக்கப்புறம் எதர் வி ஆர் கோயிங் டு பி ஆர் ஏதாவது நம்ம யூரினேட் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து ஆப்வியஸாக இட்ஸ் கோயிங் டு கெட் மிஸ். ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணணும்.
ஸோ நீங்கள் வந்து யூரினேட் பண்ணாலும் வாஷ் பண்ணணும். நிறைய பேர் வந்து யூரினேட் பண்ணாலும் டக்குனு பேண்டிஸை போட்டு கிளம்பி வந்துட வேண்டியது. இதை வந்து என் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டி யூரினேட் பண்ணும்போதோ இல்லை கக்கா போகும்போதோ கண்டிப்பாக வந்து மெயினாக வந்து உங்களோட பெருசு அந்த வெஜைனல் ஏரியா இருக்கும்ல, அது கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா பேட் ஸ்மெல் வந்து அந்த இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த டிப் வந்து எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் முக்கியமான விஷயம், இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாதது உங்களை பொறுத்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, ப்ரைவேட் ஏரியாவில் அதாவது நம்ம அன்றான் ஏரியாவில் இருந்தாலும் சரி இல்லை பிக்னி ஏரியாவில் ஹேர் இருந்தாலுமே சரி, நான் வாரத்துக்கு அட்லீஸ்ட் லீஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு வாட்டி அது நான் ஹேர் கொஞ்சம் வளர்ந்தா கூட ரிமூவ் பண்ணி விட்டுறேன் இப்போல்லாம். ஏன்னா வெயிலுக்கும் அதுக்கும் சீரியஸாக மெயினாக அன்றான்ஸ் கூட பரவாயில்ல, நான் பிக்னி லைனில் ஹேர் வச்சுட்டு என்னால் சத்தியமாக முடியல அதோட. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, சரி இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் ஹேர் எடுக்க போகிறேன், தீபா சொல்கிறேன் நான் ஹேர் எடுக்க போகிறேன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஹேர் இருக்கிறது ஒரு சில விஷயத்தில் அட்வான்டேஜும் கூட, ஒரு சில விஷயத்தில் ஹேர் இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் இது நான் கண்டிப்பாக உங்களோட சாய்ஸில் விட்டுறேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க வேணும்னா எடுக்காதீங்க அப்படின்ட்டு. உடனே என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஹேர் வச்சுக்க மாட்டேன், ப்ராப்பராக வந்து நான் க்ளீனாக வச்சுருப்பேன் ட்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து என்னோட பிக்னியில் இருக்கிற ஹேரை கம்ப்ளீட்டாக எடுத்துருவேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் வெயிலுக்கு சீரியஸாக என்னால் எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுறேன், பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுனா உங்களோட ருட்டீனில் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். ஏன்னா இப்போ ஃபேஸுக்கு ஓகே பாடிக்கு ஓகே, பட் ஆனால் அன்றாம் சார் பிக்ரியில் எனக்குலாம் மாய்ஸ்சரைசர் போடணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பகுதி தான், அதையும் கொஞ்சம் மதிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. லைக் எப்படின்னா அன்றாம்ஸ்க்கு வந்து அன்றாம் ரோல் ஒன் போடுறீங்கன்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி லோஷன் லைக் கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. இந்த அளவு போதும், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துகிட்டு உங்களோட அன்றாம் ஏரியா ஒரு பிக்னி லைன் உங்களோட பிக்னி லைன்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணி டாட்டா இப்படி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப ட்ரையா இருக்கும் யூஸ்வலா, ஏன்னா நம்ம அந்த இடத்துல ரெகுலரா வேற ஹேர் எடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ப்ராப்பரா உடம்பு பாடி லோஷன் போடும்போது கூட சேர்த்து நீங்க அண்டர்ஆர்ம்ஸுக்கும் பிக்னி லைனுக்கும் போடுறது ரொம்ப நல்லது, விச் இஸ் கோயிங் டு மாய்ஸ்சரைஸ் அண்ட் அட் த சேம் டைம் கிளீனாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ட்ரையாகவும் ஆகாம இருக்கும். ஸோ நிறைய பிளஸ் இருக்கு, கண்டிப்பா இந்த பாயிண்ட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், இந்த சிக்ஸ் டிப்ஸ் தான் வந்து ரீசெண்டாக இந்த சம்மர் ஆரம்பிச்சது. ரீசெண்டே நான் இதுக்கு பண்ணிட்டு இருப்பேன், பட் இந்த சம்மர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப மும்முரமாக இந்த ஆறு டிப்ஸ் வந்து என்னால் பண்ணாமல் இருக்க முடியறது இல்லை. அண்ட் தேவையும் படுது கண்டிப்பாக, ஒரு டே டு டே இதுக்கு வந்து ரொம்ப தேவையும் படுது. அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்படுமே சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் லைக் ஸ்கின் கேர் மேக்கப் அண்ட் ஹால் வீடியோஸ்லாம் வரும். அண்ட் ஆல்சோ வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இந்த மாதிரி சீரியஸும் நம்ம நிறைய பார்ப்போம் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கூட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வந்து பெல் இருக்கிற கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அண்ட் அட் த சேம் டைம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கோ, நிறைய புது ரீல்ஸ்லாம் இன்ஸ்டாவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு, பாய்.